திருச்சியில் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த போலீஸ்காரர் உயிரிழந்தது தொடர்பாக மாநில மருத்துவர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டது. கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்செல்வன் போலீஸ்காரராக பணியாற்றி வந்தார். கடந்த சில ஆண்டுகளாக இவர் மது போதைக்கு அடிமையானதால் திருச்சி கே கே நகரில் உள்ள லைஃப் கேர் சென்டர் டிரஸ்ட் என்ற போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் திடீரென அவர் இறந்துவிட்டதாக கூறி அவரது உடலை குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் இறுதி சடங்கின் போது தமிழ்செல்வனின் உடலில் காயங்கள் இருந்ததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மறுபிரேத பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரம்ஜான் பண்டிகையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட சந்தைகளில் ஆடுகள் விற்பனை களைகட்டியது. ஆடுகளின் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளின் ஒன்றான ரம்ஜான் பண்டிகையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சந்தைகளில் மாபெரும் ஆட்டு சந்தை கூடியது. இந்த ஆட்டு சந்தையில் கிருஷ்ணகிரி, ஓசூர், போத்தங்கரை, போச்சம்பள்ளி மட்டுமின்றி தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆடுகளை விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்தனர். ஒரு ஜோடி ஆடு 3000 முதல் 15000 வரை விற்பனையானதால் ஆடு வளர்ப்போர் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோட்டில் வரும் 23 தேதி நடைபெறும் கீழ்பவானி பாசன பயனாளிகள் மாநாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளதாக கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பவானி சாகர் அணையின் நீர் நிர்வாகத்தை தமிழக அரசு தனது விருப்ப வெறுப்பு அடிப்படையிலேயே நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்தே வரும் 23 தேதி ஈரோட்டில் கீழ்பவானி பாசன பயனாளிகள் மாநாடு நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின்படி நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் மீண்டும் பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர் மனு அளித்துள்ளார். நாகர்கோவிலை அடுத்த பாம்பன் பிள்ளையைச் சேர்ந்த எட்வின் ஜோ லதா தம்பதியினர் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தனர். பின்னர் அவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் இருவருக்கும் நிரந்தர பணி வழங்க மருத்துவமனை நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் உத்தரவை ஏற்காமல் இதுவரை பணி வழங்காமல் இருப்பதாக கூறும் எட்வின் ஜோஸ் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் முதலாவது அணுகுளையில் பழுது காரணமாக 970 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளத்தில் ரஷ்யா உதவியுடன் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணுகுளைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் முதலாவது அணுகுளையின் பராமரிப்பு பணி நிறைவடைந்து கடந்த மாதம் 18 தேதி முதல் மின் உற்பத்தி துவங்கியது. இந்நிலையில் நீராவி எந்திரத்தில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. தற்போது 2வது அணுகுளை மட்டுமே தொடர் மின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளது. சாத்தூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே விழுந்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே கொடுவயலூர் கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் தமிழக சுற்றுலா தலங்களுக்கு வருகை தந்தனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சென்றபோது இவர்களது வாகனம் விபத்தில் சிக்கியது. இதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வணிகர்களின் ஓய்வூதிய தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்கத்தின் மாநில தலைவர் முத்துக்குமார் இதனை தெரிவித்தார். மேலும் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும், செயல்படாமல் முடங்கி கிடைக்கும் வணிக நல வாரியத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும், வங்கிகளில் வணிகர்கள் பெற்ற கடன்களை வட்டியுடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் முத்துக்குமார் அப்போது தெரிவித்தார். நாடு முழுவதும் உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிப்பதை முன்னிட்டு நாகர்கோவில் தேசிய பசுமைப்பட மாணவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் காற்று மாசு மற்றும் கட்டுப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் பேரணி நடத்தினர். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் SLB அரசு பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக மீண்டும் பள்ளி அடைந்தது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில்
காவல்துறையினரின் ஒத்துழைப்போடு கள்ளச்சாராய விற்பனை கொடிகட்டி பரப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளச்சாராய விற்பனை ஒழிக்கப்பட்டுவிட்டதாக விளம்பர பதாகைகள் மட்டும் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொதுமக்களின் குடிநீர் விநியோகத்திற்கு இடையூறு விளைவிக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் வீரராகவராவ், மாவட்டத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப கிணறுகள் அமைத்து குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முறைகேடான குடிநீர் இணைப்புகள் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்கள் குடிநீர் விநியோகம் தொடர்பான புகார்களை தெரிவிக்க ஏதுவாக 1800-4250-400 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்தார். மாவட்டத்தில் இருக்கிற 4 முனிசிபாலிட்டி, 7 டவுன் பஞ்சாயத்து, 469 ஊராட்சிகளில் இருக்கிற 2,306 ஆம்புலன்ஸ்ல சிறப்பான முறையில் மக்களுக்கு தேவைப்படுகிற குடிநீர் வழங்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் நாள் படி கிட்டத்தட்ட 79.7 ஒரு நாளைக்கு தண்ணீர் தேவைப்படும். முடியாத சில வில்லேஜஸில் அட்லீஸ்ட் 1 in 3 days வழங்குறதுக்காக நம்ம வந்து திட்டம் வச்சிருக்கிறோம். சப்ளை டோட்டல் குவான்டிட்டி ஒட்டுமொத்தமாக நமக்கு தேவையான இருந்தாலும் ஆப்டிமம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மிக முக்கியமான சேலஞ்ச். அதுக்காக வார்ட் மற்றும் லோக்கல் பாடிஸ் மூலமாக நடவடிக்கை எடுத்துட்டே இருக்கிறோம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே அண்ணனின் மனைவி தம்பி வீட்டில் பிணமாக தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விஜயமாநகரத்தில் வசித்து வரும் கோவிந்தசாமி சிவானந்த வள்ளி தம்பதியர் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் சிவானந்த வள்ளி வீட்டை விட்டு வெளியேறி தனது கணவரின் தம்பியான ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலை பற்றிய ஆய்வுக் கூட்டம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் பணிகள் மற்றும் வார்டு வரையறைகளை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கிணற்றில் விழுந்த கோழியை காப்பாற்ற முயன்ற ராணுவ வீரர் கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயர்ந்த நிகழ்வு அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மணப்பாறை அடுத்த நடுகாட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஜான் பீட்டர் பதான்கோட் பகுதியில் ராணுவ வீரராக பணியாற்றி வந்தார். கோடை விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்த இவர் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் விழுந்த கோழி ஒன்றை காப்பாற்ற கிணற்றுக்குள் இறங்கியுள்ளார். கோழியை தூக்கிக் கொண்டு மேலே ஏறி வரும்போது தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள் அவர் தவறி விழுந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த ராணுவ வீரர் ஜான் பீட்டர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரை அலங்காநல்லூர் அருகே சாலையில் திடீரென கார் பிடித்து தீப்பிடித்து எரிந்ததில் காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே ராஜேந்திரன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் மதுரை அலங்காநல்லூரை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென கார் தீப்பிடித்து எரிந்தது. இதனை அடுத்து குடும்பத்தினர் அனைவரும் காரில் இருந்து இறங்கி தப்பிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து கார் முற்றிலும் எரிந்து சாம்பலாக்கிவிட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். கோவையில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை உண்டாக்கி நூதான துறையில் 850 கிராம் தங்க நகைகளை அபகரித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை கடைவீதியில் உள்ள நகைப்பட்டறை ஒன்றில் பணியாற்றி வரும் ராமமூர்த்தி என்பவர் நகைகளை எடுத்துக்கொண்டு 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது வாகனத்தின் பின்னால் வந்த 2 சக்கர வாகனத்தை கொண்டு மர்மநபர்கள் மோதியுள்ளனர். இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த ராமமூர்த்திக்கு உதவுவது போன்று நடித்து அவரது நகைப்பையை பறித்துக் கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பாக ராமமூர்த்தி கொடுத்த புகாரை அடுத்து நூதான முறையில் நகை கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை சிசிடிவி பதிவைக் கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நிலுவைத் தொகையினை உடனே வழங்க கோரி மேல்நிலை நீர் தேக்கத்தொட்டி இயக்குநர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கியில் மொத்தம் உள்ள 52 ஊராட்சிகளில் 250 மேற்பட்ட மேல்நிலை நீர் தேக்கத்தொட்டி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நீர்த்தேக்க தொட்டிகளை பராமரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள இயக்குநர்களுக்கு ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்விக் கொள்கை தொடர்பான கஸ்தூரி ரங்கன் குழுவின் அறிக்கையில் பல்வேறு நல்ல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்றும் அவை வரவேற்கத்தக்கவை எனவும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனது கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். மும்மொழி கொள்கைக்கு தமிழகத்தில் அதிமுக உட்பட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கிருஷ்ணசாமி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். தமிழகத்தில் ஹிந்தி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை அரசு பள்ளிகளில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென தெரிவித்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி இருக்கக்கூடிய இந்தி மொழியை கற்பதற்கான வாய்ப்பு நல்கப்படவில்லை. கேரளத்தில் வந்து இந்தி படிக்கிறார்கள், அண்டை மாநில கர்நாடகத்தில் படிக்கிறாங்க. உலகத்தில் எங்காவது கேரளத்துக்காரர்களோ ஆந்திராவில் தெலுங்கு பேசக்கூடியவர்களோ அவங்களுடைய பாரம்பரியத்தை இழந்துவிட்டதாக சொல்ல முடியுமா? நான் மட்டும் ஏன் அப்படி அச்சப்படணும்? நான் மட்டும் ஏன் வந்து அதை பேசணும்? என்னுடைய கேள்வி, இந்த கேள்வி மட்டுமே நீங்கள் பண்ணுங்க. தனியார் அரசு தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்தி படிப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அரசாங்க பள்ளிகளில் மட்டுமே இந்த அரசாங்கங்கள் இந்தியை கற்பதற்கு வாய்ப்பை தடுக்கிறார்கள். இந்த பாகுபாடு ஏன் காட்டணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. மாதவரத்தில் ஆழ்துளைக்கு நெருக்கல் உள்ள தனியார் தனி நிறுவனங்களில் கோட்டாட்சியர் ஆய்வு நடத்தினார். மாத்தூர் மஞ்சம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நிறுவனங்களில் உள்ள ஆழ்குழாய் கிணறுகள் ஆகியவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இன்று அரசு உத்தரவின் பேரில் தண்டியார்பேட்டை வருவாய்த்துறை கோட்டாட்சியர் ராஜேந்திரன், சென்னை மாநகராட்சி குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரி சுதாகர் மற்றும் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் வந்து இங்கு இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான வாட்டர் கம்பெனிகள், ஆழ்குழாய் கிணறுகள் ஆகியவை முறையாக வரன்முறைப்படுத்தப்பட்டு அனுமதி பெற்று இயங்கி வருவதால் அனுமதியின்றி உள்ள 20 மேற்பட்ட கம்பெனிகளையும் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது இப்பகுதியில் அதிகமாக ஆழ்குழாய் கிணறுகளிலிருந்து டேங்கர் லாரிகள் மூலம் நிலத்தடி நீர் திருடி விடுவதாகவும் இதனை பலமுறை வருவாய்த்துறை குடிநீர் வாரி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தற்பொழுது அந்த திருட்டுத்தனமாக எடுக்கும் கம்பெனிகளையும் ஆழ்துளை கிணறு ஆய்வு செய்வதை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதை அறிந்த அதிகாரிகள் மாற்று வழியில் திரும்பி சென்றனர். தூத்துக்குடியில் இலவச கல்வி திட்டத்தில் சேரும் மாணவ மாணவிகளிடம் நடைபெறும் கட்டண கொள்ளையை தடுக்க கோரி மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பெற்றோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் 25% மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற்று வந்தனர். இந்நிலையில் இந்த பிரிவிலும் கட்டண கொள்ளையில் பள்ளிகள் ஈடுபடுவதாக கூறி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை துடியலூர் அடுத்த கனுவாய் பகுதியில் ஒரே டம்ளரில் 5 சுவையுடன் போடப்படும் டீக்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. டீ மாஸ்டர் மாணிக்கம் என்பவர் டீ, காபி, பால், பூஸ்ட், ஆர்லிக்ஸ் மற்றும் பிளாக் காபி ஆகியவற்றை ஒரே டம்ளரில் போடு அசத்தி வருகிறார். 15 வயதில் டீ வேலைக்கு சென்ற இவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார். புதியதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக இவர் தயாரித்த லேயர் டீக்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. 40 வருஷமா டீ கடையில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. 40 வருஷமா டீ கடையில் இருக்கும்போது புதுசாக ஏதாவது தயார் பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. டீ போட்டு நம்மளால் பழைய கட்டு வந்து கண்டுபிடிச்சி இப்போ அளவுக்கு நல்ல பேர். ஆனால் கடலைக்கு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடலை வேலை வாங்கி வச்சுருக்கேன் வச்சுருக்கேன். சில பேர் இப்போ 9 ரோட்டிலேருந்து தொலைக்கு வர்றாங்க வந்தாலும் வந்து சாப்பிட்றாங்க. ஓரளவுக்கு வியாபாரம் இருக்குது, நல்லா மக்கள் ஆதரவு கொடுத்தா நல்லா வியாபாரம் ஆகும்.
சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த வீரகனூர் பகுதியில் புதியதாக அமையவுள்ள அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். வீரகனூர் அடுத்த ஆசாசிரியர் தோட்டம் பகுதியில் மதுக்கடை திறக்கப்பட்டதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் பெண்கள் உள்ளிட்டோருக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் இந்த திட்டத்தை கைவிடக் கோரி பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றியும் பிளக்ஸ் பேனர்கள் வைத்தும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஜலகாம்பாறை பகுதியில் அடுத்தடுத்த கோவில் முண்டில்களை உடைத்து மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்ற நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருமாள் கோவில், விநாயகர் கோவில் உள்ளிட்ட கோவில்களின் பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த மர்மநபர்கள் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணம் மற்றும் தங்க நகைகளை உண்டியலிலிருந்து திருடி சென்றனர். தொடர்ந்து வீடுகளில் கொள்ளை நடைபெற்ற போது அளிக்கப்பட்ட புகார்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததும் இரவில் ரோந்து பணியில் ஈடுபடாததுமே கோவில்களில் நடைபெற்ற கொள்ளை நிகழ்வுக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் அருகே 82 கிலோ எடை கொண்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் தொழிற்சாலையின் கார் குதிரை பாகங்களை கொண்டு செல்லப்படும் காரில் கஞ்சா இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அதிரடி சோதனை நடத்தி காரின் பின்னிருக்கையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனா்.